ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப்பர்ஸ் எஜுகேஷன். ஸோ நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. ஒவ்வொரு மாத இறுதியிலும் ஆலோசனை வந்து நடத்துவது வந்து இயல்பான ஒரு நிகழ்வு தான். ஸோ இப்போ இருக்கக்கூடிய சூழலில் பள்ளி கல்லூரிகள் எப்போ தான் திறப்பாங்க அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் நிலவிட்டுருக்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் மாதம் எண்டு சொல்லப்போனால் தீபாவளிக்கு பிறகு பள்ளிகள் வந்து திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? ஸோ பள்ளி கல்லூரிகள் திறப்பது பற்றி விரைவில் முடிவெடுக்கப்படும் அப்படிங்கிறத தகவலை கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தீபாவளி கழிஞ்சு 11th and 12th ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து நியூஸ் கிடச்சிருக்கு. எதனால் இது வந்து உறுதியாக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, டெய்லி வந்து கொரோனா கேசஸ் வந்து நமக்கு வந்து 6000, 5000, 4000 அந்த ரேஞ்சில் இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது வந்து படிப்படியாக குறைஞ்சி நமக்கு நேற்றைய தினம் 2500 கேசஸ் வந்து வந்திருக்கு. இது வந்து மேலும் வந்து கட்டுக்குள் கொண்டு வந்திருக்காங்க, குறைக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் மருத்துவ வல்லுநர் குழுக்கள் பரிந்துரை என்ன சொல்கிறாங்களோ அதை அடிப்படையாக வைத்து பள்ளிகள் திறக்கப்படும் அப்படிங்கிற தகவலை நம்மளுடைய தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஆல்ரெடி நியூஸ் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் சுச்சுவேஷன். ஸோ கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா தீபாவளி கழிஞ்சு நவம்பர் 2 நிச்சயமாக 11th and 12th சுழற்சி முறையில் திறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது, திறப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கல்வி தொலைக்காட்சி வாயிலாக பாடங்கள் நடத்திட்டுருக்காங்க, டெய்லி நடத்திட்டுருக்காங்க. அதை பற்றி நான் அப்டேட் ஆல்ரெடி நம்மளுடைய வெப்சைட்டில் போட்டிருக்கேன், கல்விஎம்எம் .com போனீங்கன்னா உங்களுக்கு தெரியும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.